ஸ்டுடெண்ட்ஸ் டுடே வி ஆர் கோயிங் டு சி வேலன்சி வேலன்சி இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் பேலன்சி மீன்ஸ் இணைத்திறன் இணை திறன் அதாவது ஒரு அணு மற்றொரு அணுவின் அணுவுடன் இணையக்கூடிய திறன் அதை தான் நம்ம வந்து என்னென்ன சொல்லுவோம் பேலன்சி அதாவது இணைத்திறன் வந்து ஒவ்வொரு அணுவிற்கும் வேறுபடும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் வேறுபடும் அது எப்படி இருக்குது எப்படி அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம் இமேஜின் தேர் ஆர் வேரியஸ் பீப்புள் ஹேவிங் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஆஃப் ஹேண்ட்ஸ் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பேட்டர்னில் ஹேண்ட்ஸ் இருக்குது சம் ஹாவ் நோ ஹேண்ட்ஸ் அண்ட் சம் ஹேவ் ஒன் சம் டூ அண்ட் அதர்ஸ் த்ரீ ஃபியூ ஹாவ் ஃபோர் அண்ட் நோ ஒன் ஹேஸ் மோர் தேன் ஃபோர் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அதில் அவங்களுடைய ஹேண்ட்ஸ் வந்து வேறுபடுது த பர்சன் வித் ஃபோர் ஹேண்ட்ஸ் கேன் ஹோல்டு ஹேண்ட்ஸ் ஆஃப் ஃபோர் அதர்ஸ் அட் த சேம் டைம் ஒயில் த ஒன் வித் நோ ஹேண்ட்ஸ் கேன் எவர் நெவர் ஹோல்டு எனி ஹேண்ட் அதாவது நாலு கை இருந்துச்சுன்னா நாலு வகையான பொருட்களை ஒரே சமயத்தில் பிடிக்க முடியும் ரெண்டு கை இருந்துச்சுன்னா ரெண்டு வகையான பொருட்களை பிடிக்கலாம் கையே இல்லைன்னா எந்த ஒரு பொ பொருளையும் பிடிக்க முடியாது இந்த மாதிரி இன் திஸ் மேனர் சம் ஆட்டம்ஸ் கேன் ஹோல்டு ஒன் எலக்ட்ரான் சம் கேன் ஹோல்டு டூ சம் கேன் ஹோல்டு த்ரீ சம் கேன் ஹோல்டு ஃபோர் அண்ட் சம் கே நாட் ஹோல்டு எனி எலெக்ட்ரான் இந்த மாதிரி ஒன் ஒரு எலெக்ட்ரானோ ரெண்டு எலக்ட்ரானோ மூணு எலக்ட்ரானோ அல்லது எந்த எலக்ட்ரானுமே பிடிக்கல அப்படின்னு வச்சுக்கலாம் திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்டு வேலன்சி அதாவது ஒரு ஆட்டம் எத்தனை வகையான அணுக்களை கண் கேப்சர் பண்ண முடியுமோ பிடிக்க முடியுமோ அதுதான் அதனுடைய வேலன்சி அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயரில் வந்து எலக்ட்ரான் இருக்குதுன்னு சொன்னோம் அதில் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் அதில் கடைசியாக இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதுதான் வந்து அந்த அணுவினுடைய பேலன்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க வாட் மேக்ஸ் ஆட்டம்ஸ் ஸ்டிக் டுகெதர் ஆட்டம்ஸ் வந்து எப்படி ஒன்று மற்றோடன்று மற்றோட வந்து இணையிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் கேரி எ நெகட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ப்ரோட்டான்ஸ் கேரி எ பாசிட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜ் த அட்ராக்ஷன் பிட்வீன் தம் ஹோல்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் ஆர்பிட்ஸ் அதாவது ப்ரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜாகவும் எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜாகவும் இருக்கிறதுனால அந்த அணுவை பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய தன்மை இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் அட்ராக்ட் பண்ணுறனால அது வந்து ஒரு ஹோல் ஆட்டமாக இருக்குது இதுதான் அதுக்கு அதனுடைய அட்ராக்ஷனுக்கு காரணம் திஸ் கம்பைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் ஆட்டம் இஸ் கால்ட் வே ஆஸ் வேலன்சி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இணையக்கூடிய பண்பு தான் அதன அதனுடைய வேலன்சி அப்படின்னு சொல்கிறாங்க இட் ஈஸ் எ மெஸர் ஆஃப் ஹவு மெனி ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இட் கேன் கம்பைன் வித் இது வந்து எப்படி மெசர் பண்ணலாம் அப்படின்னா ஹவு மெனி ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கம்பைன் வித் ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் கேன் கம்பைன் வித் டூ ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் அண்ட் க்ரியேட் வாட்டர் மாலிக்யூல் The valency of oxygen atom is 2. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆக்சிஜன் ஆனோ ரெண்டு ஹைட்ரஜன் அணுக்களோட இணையும் அதற்கு மேற்பட்ட அணுக்களோட இனையும் முடியாது ஏன்னா ஆக்சிஜனோடைய வேலன்சி 2 தான் அது ரெண்டு அதனுடைய வேலன்சி ரெண்டாக இருக்கிறதுனால ரெண்டு ஹைட்ரஜன் அணுக்களோட மட்டுந்தான் இணைஞ்சு எதை உருவாக்குது வாட்டர் மாலிக்குள்ளே உருவாக்குது அப்போது இதில்லுந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் எத்தனை மூலக்கூறுகள் அதோட இணையுதோ அதுதான் அதனுடைய வேலன்சி அப்போ ஆக்சிஜனோட ரெண்டு ஹைட்ரஜன் தான் இணையுது அதனால் அதனுடைய வேலன்சி ரெண்டு இன்கேஸ் ஆஃப் குளோரின் இட் கேன் கம்பைன் வித் ஒன்லி ஒன் ஹைட்ரஜன் டு கிரியேட் ஹைட்ரஜன் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஹியர் வேலன்சி ஆஃப் குளோரின் இஸ் ஒன் இப்போது இதில் ஒரு ஹைட்ரஜன் குளோரின் வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் கூட தான் ஆட் ஆகுது அப்படின்னா குளோரினுடைய வேலன்சி எத்தனை ஒன்று மட்டுந்தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மீத்தேன் ஹேஸ் ஒன் கார்பன் ஆட்டம் கம்பைனிங் வித் ஃபோர் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் டூ ஃபார்ம் கார்பன் மா கார்பன் மாலிகுலீஸ் மீத்தேன் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மீத்தேனில் பார்த்தீங்கன்னா கார்பன் நாலு ஹைட்ரஜனோட ஆட் ஆகிருக்கும் இது எதனால் அப்படின்னா கார்பனுடைய வேலன்சி நாலு அதனால தான் நாலு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து கார்பனோட ஆட் ஆகிருக்கு கேன் யூ கெஸ் த valency ஆஃப் carbon is methane? அப்போது இதில் நமக்கு கெஸ் பண்ண முடியுதா உங்களால் எப்படி நாலு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது carbon உடை valency எத்தனியா இருக்கும் ஃபோர் இந்த அமோனியா மாலிகூல் நைட்ரஜன் கம்பைன்ஸ் வித் த்ரீ ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் அமோனியானா என்ஹெச் த்ரீனு தெரியும் அப்போது த்ரீ ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து நைட்ரஜனோட ஆட் ஆயிருக்கு இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் வாட் இஸ் valency ஆஃப் நைட்ரஜன் இன் அமோனியா த்ரீ

ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரே ஒரு வேலன்சி மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு மோனோவேலண்ட் அதாவது ஒற்றை பிணைப்பு ஒற்றை பிணைப்புன்னு மட்டும் சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் அண்ட் சோடியம் ஹைட்ரஜன் சோடியம் ரெண்டுக்குமே என்னது மோனோவேலண்ட் எக்ஸாம்பிள் த எலமெண்ட்ஸ் ஹேவிங் வேலன்சி டூ ஆ கால்டு வேலண்ட் ரெண்டு வேலன்சி இருந்துச்சுன்னா அதை டைவேலண்ட்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் அண்ட் பெர்லியம் பெர்லியம் ஆக்சிஜன் ரெண்டுக்கும் எத்தனை வேலன்சி டூ The elements having valency 3 are called trivalent. அதாவது முப்பிணைப்பு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ படித்த உள்ளைய NH3 என்ஹெச் Nitrogen. நைட்ரஜன் நைட்ரஜன் அண்ட் அலுமினியம் சம் more எக்ஸிபிட்ஸ் மோர் valency ஒன் அதாவது சில அனிமல்ஸ் வந்து சில சில ஆட்டம் கொந்து வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு ரெண்டும் இருக்கும் மூணும் இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு வகையான வேலன்சி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அயன்ஸ் கம் அயன் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் டூ டைப்ஸ் ஆஃப் டூ டைப்ஸ் அதாவது அயன் வந்து ரெண்டு வகையான முறையில் மற்ற தனிமங்களோட இணையக்கூடியது ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபெரஸ் ஆக்சைடு எக்ஸிபிட்ஸ் வேலன்சி டூ ஃபெரஸ் ஆக்சைடில் பார்த்தீங்கன்னா ரென் ரெண்டு வேலன்சியை மட்டும் எக்ஸிபிட் பண்ணோம் இதுவே ஃபெர்ரிக் ஆக்சைடில் பார்த்தீங்கன்னா வேலன்சி த்ரீயை வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம் However, வி வில் ஸ்டடி அபவுட் தெம் லேட்டர் ஆனால் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேலன்சிஸ் ஒரே ஆனோ ரெண்டு வகையான வேலன்சி கொண்டிருக்கிறது மூன்று வகையான வேலன்சி கொண்ட தனிமங்கள் கூட இருக்குது அதெல்லாம் நம்ம நீங்கள் இன்னும் பெரிய கிளாஸில் போகும்போது டீப்பாக படிப்பீங்க பென் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் கம்பைன் விச் each other, தென் molecules ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஃபார்முடு அதாவது கெமிக்கலி ஃபார்ம் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வகையில் இணையக்கூடியதான் நம்ம வேதி பிணைப்பு அப்படின்னு சொல்லுவோம் இது பர்மனெண்டானது புதிய பொருளை உருவாக்கக்கூடியது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் தான் வந்து கெம் வினையில் காம்பவுண்ட்ஸ் வந்து உருவாகும் இதை தான் இங்கே சொல்கிறாங்க இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து அதனுடைய வேலன்ஸிக்கு தகுந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் இன் திஸ் இன்ஸ்டன்சஸ் இட் இஸ் necessary டு நோ த பேலன்சஸ் ஆஃப் தோஸ் elements. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் அதாவது சோடியம் ப்ளஸ் டுவெல் சோடியம் ப்ளஸ் குளோரின் கியூஸ் டூ என்ஏஎல் அதாவது ரெண்டு சோடியம் இருக்குது இங்கே ரெண்டு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ரெண்டு சோடியம் இருக்குது ரெண்டு chlorine இருக்கு, அப்போ ரெண்டு சோடியமும் ரெண்டு க்ளோரீனும் சேர்ந்து ஒரு ரெண்டு சோடியம் chloride மாலிக்குள்ளே உருவாக்குது இதில் பாருங்கள் ஒன் ஏன்னா இங்கே ஒன் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா சோடியத்துடைய வேலன்ஸியும் ஒன்று குளோரீனுடைய வேலன்ஸியும் ஒன்று ஹியர் த தலன்சிஸ் ஆஃப் போத் சோடியம் அண்ட் குளோரின் ஆர் ஒன் அதனால் ரெண்டும் இணைஞ்சிருது ரிமெம்பர் த வேலன்ஸி ஆஃப் எலமெண்ட் இஸ் ஒன் அதனால் நமக்கு என்ன தெரியும் ஃபர்ஸ்டே படித்தோம் சோடியத்தோட வேலன்சி ஒன் அதே மாதிரி குளோரினுடைய வேலன்சி ஒன் தென் த மாலிகுலார் ஃபார்முலா வில் பி சிம்பிள் ஆஃப் எலமெண்ட்ஸ் சோடியம் குளோரைட் மாலிகுலார் ஃபார்முலா ரேடிகல்ஸ் அண்ட் அயன்ஸ் ரேடிக்கல்ஸ் அண்ட் அயன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று இதுலேயும் ஒன்று அதுலேயும் ஒன்று நெக்ஸ்ட்டு செகண்ட் எக்ஸாம்பிள் மெக்னீஷியம் குளோரைட் ரெண்டு மெக்னீஷியம் அணு பாருங்கள் ரெண்டு மெக் இங்கே பாருங்கள் ரெண்டு வருது வேலன்சி ரெண்டு குளோரின்க்கு வந்து ஒன்று அப்போது மெக்னீசியத்தோட வேலன்சி ரெண்டாக இருக்கிறதுனால குளோரினோட வேலன்சி ஒன்று அதனால் ரெண்டு குளோரின் அணு வந்து மெக்னீஷியத்தோட ஆட் ஆகிருக்குது ஹியர் த வேலன்சி ஆஃப் மெக்னீசியம் இஸ் டூ அண்ட் தட் ஆஃப் குளோரின் இஸ் ஒன் இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெக்னீசியத்துடைய வேலன்ஸி ரெண்டு குளோரினுடைய வேலன்ஸி ஒன்று அப்போது ரெண்டு இப்போ இப்போ மெக்னீஷியம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்படி இருக்கும் இங்கே ஒரு குளோரின் இங்கே ஒரு குளோரின் ஆட் ஆகிருக்கும் இங்கேருந்து பார்த்தோன்னா குளோரினுக்கு ஒரு வேலன்சி இங்கேருந்து பார்த்தோன்னா க்ளோரீனுக்கு ஒரு வேலன்ஸி ஆனால் மெக்னீஷியத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு வேலன்சி இருக்கணுனா ரெண்டு குளோரினோட ஆட் ஆகிருக்கு ஓகேவா நெக்ஸ்ட்டு எலமெண்ட்ஸ் அண்ட் their சிம்பிள்ஸ் வித் and அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் அண்ட் வேலன்சி இதில் சில number, அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் வேலன்சி கொடுத்துருக்காங்க valency, oxygen வந்து ஃபோர் valency, sodium டூ பேலன்சி சோடியமுக்கு 1 ஒன் வேலன்சி கு டூ வேலன்சி இது நம்ம அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் ஆல்ரெடி தெரியும் number நம்பர்னால் ஒரு அணுவில் இருக்கக்கூடிய protons ஆர் எலக்ட்ரான்ஸ் நம்பர் ஆஃப் protons ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை சொல்லுவோம் மாஸ் நம்பர்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ் இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் மாஸ் நம்பர் இது வந்து சிம்பல் சிம்பல் ஆல்ரெடி நம்ம எப்படி போடுறோம் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி இருக்க லெசன்ஸ் லெசன்லையே படிச்சிட்டோம் இதில் பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் இதில் எப்படி இப்போ ப்ரிண்டட் லெட்டர்ஸில் இருக்கோ அந்த ப்ரிண்டட் லெட்டர்ஸில் தான் நீங்கள் வந்து மாலிகுலாஸ் நேம் வந்து எழுதணும் மாலிகுலாஸ் சிம்பிள்ஸ் வந்து போடணும் நீங்கள் கேர்சிவ் லெட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அடுத்தது இந்த டைப் பேலன்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் அன் எலமெண்ட் இது அதனுடைய டெஃபினிஷன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ